ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சர்ச்சிங் ஃபார் அ கோல்ட் பட் வி லாஸ்ட் அ டைமண்ட் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். இங்கே கோல்டை தேடி போய் டைமண்டை விட அதிக மதிப்புள்ள ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க அது என்னன்னு போய் பார்க்கலாம். அமெரிக்காவோட அலாஸ்கா மாநிலத்தின் எல்லையில் இருக்கிறது தான் கெனடா. கெனடாவில் யூகான் அப்படிங்கிற பிளேஸில் கோல்டு மைன்ஸ் இருக்குது. அங்கே ஒர்க்கர்ஸ் வழக்கம் போல் கோல்டு மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போன மாதம் 25ஆம் தேதி அவங்க மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான பொருளை பார்க்குறாங்க. ஓகே, அது என்னன்னு பார்க்கும்போது ஒரு ஃபாசில் அப்படின்னு ஃபைனலாக கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சோன்னே இதை அந்த கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அந்த பிளேஸுக்கு ரிசர்ச்சர்ஸ் அண்டு சயின்டிஸ்ட் குரூப்ஸ் போயிடுறாங்க. போயிட்டு அது என்னன்னு பார்த்த உடனே அந்த குரூப்புக்கு பெரிய ஷாக்கிங். அதை ஃபுல்லாக எக்ஸ்கவேட் பண்ணி பார்த்ததில் இது யானைக்குட்டின்னு தெரியுது. இது சாதாரண யானைக்குட்டி இல்லை, ஐசேஜ் காலத்தில் வாழ்ந்த மம்மூத் யானைகளோட குட்டி. இது இப்போ மம்மிஃபைடு கண்டிஷனில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மம்மிஃபைடு கண்டிஷன்னா தோல்லாம் சுருங்கி போன நிலையில் வந்து இருக்குது. யானை இன்னமும் இதுக்கு ஹேர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மம்மூத் எலிஃபென்ட் அப்படின்னா நம்மளில் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இது ஐசேஜ் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு எலிஃபெண்ட் வரும், அதுதான் அந்த ஸ்பீசிஸ் ஆஃப் எலிஃபெண்ட் தான் வந்து மம்மூத் எலிஃபெண்ட். ஓகேவா, இந்த எலிஃபெண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த உலகத்தை விட்டு ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு, இந்த இனமே ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்க நிலையில் தரையில் வாழக்கூடிய மிகப்பெரிய விலங்கு எதுன்னு பார்த்தோம்னா வந்து யானைகள் தான், எலிஃபெண்ட்ஸ். ஓகேவா, இந்த எலிஃபெண்ட்ஸ்லேயே வந்து ரெண்டு வகை இருக்குது, அதாவது ஏஷியன் எலிஃபெண்ட்டு, இன்னொன்று ஆப்ரிக்கன் எலிஃபெண்ட்டு. ஓகேவா, இந்த ஏஷியன் எலிஃபெண்ட்டுக்கு வந்து காதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆப்ரிக்கன் எலிஃபெண்ட்டுக்கு பெருசாக இருக்கும். இந்த ஏஷியன் எலிஃபெண்ட் வந்து மம்மூத் எலிஃபெண்ட்டோட ரொம்ப நெருங்கிய சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டு. இந்த மம்மூத் எலிஃபெண்ட்டுகள் எல்லாமே வந்து வெயிட்லேயும் சரி ஹைட்லேயும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு கம்பேரிசன் வச்சு பார்த்தோம்னா மம்மூத் எலிஃபெண்ட்டுக்கும் ஏஷியன் எலிஃபெண்ட்டுக்கும் ரெண்டுத்தையும் ஒரு கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது மம்மூத் எலிஃபெண்ட் வந்து 5 மீட்டர் ஹைட் இருக்கும். ஆனால் இந்த ஏஷியன் எலிஃபெண்ட் வெறும் 3 மீட்டர் ஹைட்டு தான், 3 மீட்டர் ஹைட்டு மட்டும் தான் இருக்கும். இதிலே தெரியுதா உங்களுக்கு, ஏஷியன் எலிஃபெண்ட்டோட இன்னும் 2 மீட்டர் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கும். சயின்டிஸ்ட் எல்லாருமே இது ஒரு பெண் யானையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ட்ரான்டக் ஹெச் இன் ஃபஸ்ட் நேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தில் இருக்க எல்லா ஊழியர்களும் அங்கே கிடச்ச மீதி எல்லா ஃபாசில்ஸையும் ஒன்றா சேர்த்து அதுக்கு ஒரு பேர் வைக்க வராங்க. அந்த பேர் என்னன்னா நுன்சோகா அப்படின்னு பேர் இருக்காங்க. இதுக்கு தமிழில் மீனிங் என்னன்னா பெரிய குழந்தை விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குட்டியான மேக்சிமம் 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த குட்டியானையை பார்த்துட்டு சயின்டிஸ்ட் எல்லாரும் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தை யாரும் கண்டுபிடிச்சதே இல்லை, அதனால் இதை பற்றி நாங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க போகிறோம், இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச எந்த யானையும் இவ்வளோ ஹேர்ஸோட இப்படி மம்மிஃபைடு ஸ்கின்ஸோட எந்த ஒரு யானையும் கண்டுபிடிக்கல, அதனால் இதை பற்றி நாங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கையே சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1948 அலாஸ்காவோட சென்டர் பார்ட்டில் உள்ள கோல்டு மைனிங்கில் ஒரு பேபி எலிஃபெண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் பேபி மம்மூத் எலிஃபெண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு சயின்டிஸ்ட் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா எஃபி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு அப்புறம் 2007 சைபீரியாவில் நடந்த ஒரு எக்ஸ்கவேஷனில் ஒரு பேபி எலிஃபெண்ட், மம்மூத் பேபி எலிஃபெண்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் லூபா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த லூபா அப்படிங்கிற பேர் வச்ச எலிஃபெண்ட் வந்து மேக்சிமம் 42,000 இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். யூகான் கவர்மெண்ட்கிட்ட ஐசேஜில் வாழ்ந்த எல்லா அனிமல்ஸோட ஃபாசில் ஃபியூயல்ஸ் அண்டு ஃபாசில் டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க. இப்போ இதை வச்சு லூபா அண்டு நுன்சாங்கோ, அதாவது லூபா சைபீரியாவில் கிடச்ச பேபி எலிஃபெண்ட்டோட ஃபாசிலும் யூகானில் கிடச்ச பேபி எலிஃபெண்ட்டோட ஃபாசிலும் ரெண்டும் ஒரே சைஸில் தான் இருக்கு. நமக்கு கிடச்சிருக்க இந்த பேபி எலிஃபெண்ட்டோட ஃபாசிலை வச்சு எங்களால் இந்த ஸ்பீசிஸை ரீக்ரியேட் பண்ண முடியும், குளோனிங் மூலியமாக இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த ஃபாசில் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த ஃபாசில் கிடைக்கவும் அதோட ஹேர்ஸு ஸ்கின்ஸு இதெல்லாமே அப்படியே இருக்கிறதுனால இதை வச்சு குளோனிங் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க.
ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்கள். 4000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பீசிஸ் ஃபுல்லாக இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போச்சு, அதை திரும்பவும் இப்போது ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்பீசிஸை மட்டும் ரீக்ரியேட் பண்ணல, ஹிஸ்ட்ரியவே, டோட்டல் ஹிஸ்ட்ரியவே ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டிவிலையும் நெட்டில் மொபைல் ஃபோன்லேயும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உயிரோடு நம்ம முன்னாடி வந்து நிற்க போகுது. இப்படி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒரு ஃபாசிலை வச்சு ஒரு ஸ்பீசிஸே கொண்டு வர முடியும் அப்படின்னா ஐயா, அப்படியே அந்த டைனோசரும் பார்த்து பண்ணிவிடுங்க ஐயா.